சோலார் மின்சக்தி என்றாலே செலவு அதிகம் என்று பெரும்பாலானோர் கருதும் நிலையில் அதன் மூலம் லாபமும் ஈட்ட முடியும் என்கிறார் திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஜெயகிருஷ்ணன். திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட வாழ்க வளமுடன் பகுதியைச் சேர்ந்த ஜெயகிருஷ்ணன் மென்பொருள் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கடி மின்சாரம் துண்டிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தனது நிறுவனத்திற்கான மின் தேவையை பூர்த்தி செய்ய சோலார் மின்சக்திக்கு மாறியதாக தெரிவிக்கிறார். நான் ஃபர்ஸ்ட் சோலாரை வந்து தேட ஆரம்பித்தேன். சோலாரை தேடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. சரி, இவங்க இது கம்பெனி செட்டாக வாங்கினோம்னா நம்ம வந்து பெரிய லெவலில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனிலையும் எந்தெந்த பார்ட்ஸ் நல்லாயிருக்கு. இப்போ பேட்டரி அப்படின்னு எடுத்திங்கன்னா எக்ஸைடு பேட்டரி நல்லாயிருக்கும், சோலார் பேனல் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஹெச்ஹெச்வின்ற கம்பெனி நல்லாயிருக்கும், யூபிஎஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் அப்படின்றது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி நானே வந்து அசம்பிள் பண்ணி நானே வந்து சோலார் பேனலை ஃபஸ்ட்டு போட்டேன். எஸ்எம்பி ஸ்கூலில் கரஸ்பாண்டன்ட் வந்து கேட்டார், நம்ம ஸ்கூலுக்கு போட்டு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். கம்ப்யூட்டர் லேப்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது, ஸ்டூடெண்ட்ஸ்னால ஒர்க் பண்ண முடியல அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி எஸ்எம்பி ஸ்கூலுக்கு முதல் ஒரு 30 கிலோவாட் சோலார் பேனல் போட்டு எல்லா கம்ப்யூட்டர் லேபுக்கும் நான் வந்து இது பண்ணேன். பண்ணோன்னா வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. தனது நிறுவனத்துக்கான தேவை போக மீதமுள்ள மின்சாரத்தை யூனிட் 8 ரூபாய்க்கு விற்பனை செய்து லாபம் ஈட்டி வருகிறார் ஜெயகிருஷ்ணன். இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க, அந்த பணத்தை வந்து எங்கே போடணும் அப்படின்றத வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க, என்ன பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. ஆனால் இதே வந்து இந்த மாதிரி சோலார் பேனல்லாம் போட்டு இதிலே ஆன் கிரிட் எல்லாம் போட்டாங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் போட்ட மாதிரி போட்டாங்க அப்படின்னா பேட்டரி மெயின்டெனன்ஸே கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே பவரை ஜென்ரேட் பண்ணுறீங்க, இபிக்கு அனுப்புறீங்க, திருப்பி அந்த பவரை நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். சோலார் பேனல் மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஒரு யூனிட் மின்சாரத்தின் விலை 3 ரூபாய் 40 பைசா என்றாலும் செலவு போக 60% லாபம் தான் என்றும், சோலார் பற்றி மக்களுக்கு அதிக விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் தான் சோலார் பேனல் பயன்பாடு மக்களிடம் குறைவாக பயன்படுத்தப்படுவதாக கூறுகிறார் ஜெயகிருஷ்ணன். நம்ம திண்டுக்கல் கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 யூனிட் வரைக்குமே கரண்ட் வந்து வெயில் காலத்தில் கரண்ட் வர்ற அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கு. நான் வந்து இங்கே சோலாரில் பவர் ஜென்ரேட் பண்ணுற 300 யூனிட்டில் நான் ஒரு 30 யூனிட் 40 யூனிட் தான் என் கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறேன். மீதி எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலு, ஏர்டெல் டவர் வந்து எங்கள் இடத்துல தான் இருக்குது. அந்த ஏர்டெல் டவருக்கு வந்து நாங்கள் வந்து 250 யூனிட் ஒரு நாளைக்கு சப்ளை பண்ணுறோம். சோலார் மின்சக்தி அமைப்பை உருவாக்குவதற்கான செலவு அதிகம் என்பது பலரின் கருத்தாக உள்ள நிலையில் அதன் மூலம் லாபமும் ஈட்ட முடியும் என்பதே கள நிலவரமாக உள்ளது. புதுயுகம் செய்திகளுக்காக திண்டுக்கல்லில் இருந்து செய்தியாளர் குழு.